ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். நம்ம விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புது டீமான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ஐபிஎல் 2022 ஆக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு அஞ்சு விஷயத்தை பத்தி பேசுவோம். அதே அஞ்சு விஷயத்தை தான் இங்கேயே பேச போறோம். அதுல மிஸ் அவுட் பிளேயர் மட்டும் நம்மளால பேச முடியாது, ஏன்னா புது டீம் அப்படிங்கிறதுனால. அதுல முதலாவதா பார்க்க போறது தான் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னங்க பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்களோட பேட்டிங் லைனப்புங்க. பேட்டிங் லைனப்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இதை பிரிச்சிருக்கேன், அதுல டாப் ஆர்டர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இருக்காங்க. செம்ம பிக்குங்க, எக்ஸலன்ட் பிக்னு சொல்லலாம். கேஎல் ராகுல் ஆல்ரெடி டீம்ல இருக்காரு, அவரு கூட லெப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்ல ஒருத்தர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குவிண்டன் டிகாக் எடுத்தவங்க பாருங்க, பயங்கர பிக்குங்க அது. குவிண்டன் டிகாக் அண்ட் கேஎல் ராகுல் இமேஜின் பண்ணி கூட பார்க்க முடியல, என்ன மாதிரியான ஒரு ஓப்பனிங் பேர் அப்படின்னு சொல்லிட்டு. குவிண்டன் டிகாக் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா கூட விளாண்டாரு, ரோஹித் சர்மா மிகப்பெரிய ஓப்பனர், அவரு கூட விளாண்ட அனுபவம் அவருக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராகுல் வளர்ந்து வர பயங்கர ஓப்பனர், அதுவும் ஐபிஎல் எல்லாம் அவரோட ரெக்கார்ட்ஸ் தெரியும். அவரு கூட இப்ப வந்து குவிண்டன் டிகாக் விளையாட போறாரு அப்படிங்கும் போது இவங்க ஓப்பனிங் பேரே பயங்கரமா இருக்குங்க. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம், இவங்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பிக்குங்கிறது வேற லெவலுங்க. மற்ற டீம்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க டீமோட ஓப்பனிங் பேர் ஒரு படி மேலே தாங்க இருக்குது. லக்னோ பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பிக் இஸ் த பெஸ்ட் ஒன்றுங்க, அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக பார்க்குறோம். ரெண்டாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிஷ் பாண்டே எடுத்திருக்காங்க. மணிஷ் பாண்டே ஆல்ரெடி அவர் வந்து எஸ்ஆர்ஹெச்ல விளையாண்டுருக்காரு, அந்த கேம்ப் அவருக்கு பெரிய அளவில் போகலனாலும் நோ டவுட் மணிஷ் பாண்டே இஸ் அ டீசன்ட் பிளேயர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்லாவே மிடில் விளையாடக்கூடிய பிளேயரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் கூட எடுத்திருக்காங்க, குருணால் பாண்டே எடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக்கில் தன்னை ப்ரூவ் பண்ணி ஐபிஎல் அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணி இந்தியன் டீமுக்காகவும் விளாண்டுருக்காங்க. தீபக் கூடாலாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவுக்கு விளாண்டாரு. குருணால் பாண்டியா நமக்கு தெரியும், இந்தியாவில் ஆல்ரெடி விளாண்டவர் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் மணிஷ் பாண்டே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க்கஸ் ஸ்டாய்னை சேர்றாரு. இப்படி ஒரு காம்போ, இந்தியன் மிடில் ஆர்டர்ஸ் அண்ட் ஃபாரின் மிடில் ஆர்டர்ஸ், இவங்க சேரும் போது கண்டிப்பா இவங்களோட மிடில் ஆர்டர் செக்ஷனுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இதுதாங்க இவங்களோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நம்ம இவங்களோட நெகட்டிவ் பார்க்க போறோம். எப்படி பேட்டிங்கை பத்தி இவ்வளோ தூக்கி பேசணுமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம இறக்க போறவங்களாம் எதுலன்னா போலிங். போலிங் லைன் அப்புங்கிறது இவங்கள்ட்ட கொஞ்சம் பின்னடைவா தாங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக் பண்ணி எடுத்திருப்பாங்களே எங்களுக்கு இந்தந்த பிளேயர்ஸ்ல வேணும் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா ரவி பிஸ்னா எடுத்தாங்க. ரவி பிஸ்னா எடுத்தப்ப ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டேலண்ட் வந்து இந்த புது டீம் எடுக்கிறாங்களே, உண்மையிலேயே இவங்களோட ஸ்ட்ராட்டஜி பிக்கிங் த பிளேயர்ஸ்லாம் வந்து பயங்கரமா இருக்க போதும் ஆக்ஷன்ல அப்படின்னு தான் நினைச்ச போலிங் வைஸ் பார்க்கும்போது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா போலிங் வைஸ் கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆவேஸ் கான் இருக்காரு, பட் ஆவேஸ் கானுக்கு சப்போர்ட் கிடையாது. ரவி பிஸ்னா இருக்காரு, ரவி பிஸ்னாய்க்கு சப்போர்ட் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம் சபாஸ் நதீம் இருக்காரு, ஹி ஹாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காருங்க, பட் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஷர் இல்லை இவங்கள்ட்டலாம். ஸோ ரவி பிஸ்னாங்கிற ஒரு வளர்ந்து வர பிளேயர் நல்லா எக்கனாமியாக போட்டுட்ருக்காரு, இந்தியன் டீமுக்காக இப்போ இடையில விளாண்டுருக்காரு, நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படி உள்ள ஒரு பிளேயருக்கு வந்து கம்பேனியன் இல்லாததாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவேஸ் கான் இருக்காரு. ஆவேஸ் கானுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லி கேப்பில் இருந்தார், டெல்லி கேம்ப் ரபடா இருந்தாரு, அதுக்கப்புறம் நாட்ஜே இருந்தாரு. இப்படி வந்து அவங்களோட செக்டாரே பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் போலிங் செக்டாரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இஷாந்த் சர்மாலாம் பேக்கப்பாக இருந்தார். அவங்களாம் இருக்கும்போது ஹி கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் யூஸ் பண்ணார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்குமே ஒரு கம்பேனியன் இல்லைங்க. ஆவேஸ் கான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி தெரியுது, மார்க்வுட்லாம் எடுத்திருக்காங்க. வி நோ மார்க்வுட் இஸ் நாட் அ T20 போலர். அவங்களோட போலிங்கிறதே கம்ப்ளீட்டாக ஸ்பின் போலிங்கும் சரி பேஸ் போலிங்கும் சரி எல்லாமே ஓவராலாக கொஞ்சம் பின்னடைவாக தாங்க இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம லக்னோவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக தாங்க பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் குட் அண்ட் ஆவரேஜ் பிக் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பிக் பார்த்து பாருங்க பயங்கரங்க. டூரிங் ஆக்ஷன் ஐ வாஸ் வெயிட்டிங் டெல்லி வில் பிக் ஹிம் அகெயின். ஸோ பட் அது நடக்கலை. டெல்லி உண்மையிலேயே அவங்க வந்து போராடினாங்க, அவரை பற்றி தெரியும், அவரோட டேலண்ட் தெரியும். பட் அவங்களோட பட்ஜெட் கிராஸ் பண்ணி போன ஒரு காரணத்தினால தான் அவேஸ் கானை வந்து டெல்லி விட்டுட்டாங்க. பட் லக்னோ வந்து சூப்பராக மூவ் பண்ணி பயங்கரமாக பிக் பண்ணி எடுத்தது வந்து ஒரு பயங்கரமான விஷயங்க. ஏன்னா ஐபிஎல் 2021 செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கருங்க அவேஸ் கானு. ஸோ அப்படி ஒரு பிளேயரை இவங்க பிக் பண்ணி எடுத்தது வந்து பயங்கரமான ஒரு விஷயம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அவருக்கு கம்பேனியன் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கு. அதை கூட நான் முன்னாடி சொன்னேன், அது ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுது. பட் அவரோட பிக் இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது பெஸ்ட் பிக்குங்க. அடுத்து குட் பிக் பார்க்க போகிறோம். குட் பிக்கில் முதலாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டருங்க.
ஜேசன் ஹோல்டர் வந்து ட்ரெண்டில் உள்ள ஒரு ஆல்ரவுண்டருங்க. ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 to 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து அப்படியே கர்வ் மேலே தான் போயிட்டுருக்கு. அவரோட க்ரோத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படி ஒரு பவுலர், அதுவும் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கெலாம் வந்து பயங்கரமான ஒரு வேல்யூபிள் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. மிச்சல் மார்ஸுக்கு பதிலாக அந்த டீமுக்கு வந்தாலும் அப்படியே மெயினில் இருந்து சூப்பராக வழி நடத்தி எஸ்ஆர்ஹெச் டீமுக்கு அப்படி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாரு. ஸோ கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம், ஜேசன் ஹோல்டர் வில் பி அசட் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், நோ டவுட் அட் ஆல். கண்டிப்பாக இவரோட பிக்கு வந்து குட் பிக்குங்க. அடுத்த குட் பிக் பார்க்க போறோம். அடுத்த குட் பிக் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணபா கௌதம். நீங்க நினைக்கலாம் என்னடா இது கிருஷ்ணபா கௌதம் குட் பிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாவே குட் பிக்ங்க. 90 lakhs தாங்க அவர் போயிருக்காரு. உண்மையாவே நல்ல ஒரு பிளேயர் தான் கிருஷ்ணபா கௌதம். கிருஷ்ணபா கௌதம் ஸ்கில் இருக்கு. லாஸ்ட் இயர் சிஎஸ்கேல இருந்தாரு. சிஎஸ்கே வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஏன்னா அவங்களோட பிளேயிங் லெவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. எங்க கொண்டு போய் அவரை வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனால சிஎஸ்கே வந்து அவர் ஒரு சப்ஸ்டியூட் ஃபீல்டராகவே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாக சொல்றேன், கிருஷ்ணபா கௌதம் ஹாஸ் அ ஸ்கில். கண்டிப்பாக 90 lakhsக்கு அவர் ஒர்த்து தான். இவர் 90 lakhs கொடுத்து எடுத்ததுனால கண்டிப்பாக நாங்கள் அவரை குட் பிக்காக தான் சூஸ் பண்ணுவோம். இவரோட கண்டிப்பாக பேட்டிங் ஸ்கில்லும் சரி போலிங் ஸ்கில்லும் சரி டீசெண்டாக இருக்கு. இதுக்கு வந்து இந்த 90 lakhsங்கிறது ரொம்பவே கம்மி. ஸோ இந்த ஒரு ரேட்டுக்கு இவங்க பிக் பண்ணி எடுத்ததுனால தான் நாங்கள் வந்து கிருஷ்ணபா கௌதம் குட் பிக்னு சொல்றோம். அடுத்து ஆவரேஜ் பிக் பார்க்க போறோம். ஆவரேஜ் பிக்கில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மார்க்வுட். ஐ டோன்ட் நோங்க ஏன் மார்க்வுட்டை வந்து இவங்க மேஜராக பிக் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 7.5 crore கொடுத்து எடுத்திருக்காங்க. மார்க்வுட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மார்க்வுட் வந்து ஒரு இங்கிலாந்தில் ஒரு பேஸ் பவுலர், நல்ல பேஸ் ஜென்ரேட் பண்ணுவார், 150+ போடுவார். பட் T20க்கு ஒரு ஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் மேஜர் பிரைமரி பவுலராக ஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக இவர் வந்து ரன்ஸ் எல்லாம் ரொம்ப லீக் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தாங்க. நம்ம பார்த்துருக்கோம் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக விளாண்டுருவாங்க பேட்ஸ்மென்ஸ் எல்லாருமே. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஒரு நெகட்டிவாக தோணிட்டு இருக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும். ரீசெண்டாகவும் T20லாம் இங்கிலாந்துக்கு விளாண்டுருக்காரு, பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஸோ கண்டிப்பாக இவரோட பிக்கை வந்து நாங்கள் ஆவரேஜாக தாங்க பார்க்குறோம். அடுத்த ஆவரேஜ் பிக் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குருணல் பாண்டியா. நீங்கள் யோசிக்கலாம் என்னடா அது குருணல் பாண்டியா, குருணல் பாண்டியாலாம் மெயினில் இருந்தார் மும்பையில், கிட்டத்தட்ட நல்லா விளாண்ட பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அவர் 8.25 crore பிக் பண்ணி எடுத்தது எங்களுக்கு அந்தளவுக்கு சரின்னு தோணலைங்க. ஏன்னா அவர் அந்தளவுக்கு ஒர்த்தா இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 8 crore அவர் ஒர்த்தாக தான் இருந்தார். ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸஸ் எதுவும் சரியில்லை. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்க்கு இவ்வளோ கோடி கொடுத்து எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஐபிஎல் அனுபவம். அதுவும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு கேம்ப்ல இருந்துட்டு வந்த ஒரு அனுபவம் அவர்கிட்ட இருக்கு. அதை மேபி ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு லக்னோ இவரை ஒரு நல்ல விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு தோணலாம். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இனிஷியல் ஸ்டேஜில் குருணல் பாண்டியாவோட பிக் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு மிஸ் அவுட் பிளேயர் பார்க்க முடியாது, ஏன்னா இவங்க புது டீம் அப்படிங்கிறதுனால. ஓவரால் ஸ்குவாட் பார்த்துடலாம். ஸோ இப்போ ஓவரால் ஸ்குவாட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ஓப்பனிங்கில் வந்து கேஎல் ராகுல் இருக்காரு, அதுக்கப்புறம் குவிண்டன் டீகாக் இருக்காரு. ஸோ இப்போ டீகாக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி கன்சர்னோ இல்லை ஒரு அதர் கன்சர்ன் ஏதாவது ஒன்று ஏற்படுது அப்படின்னா அவங்கள்ட்ட இவின் லெவிஸ் இருக்காரு. இவின் லெவிஸ்மே பயங்கரமான பிளேயர், ஓப்பனிங் ஆடக்கூடியவர், நல்லா ஹிட் பண்ணி ஆடுவார், அக்ரஸிவாக விளாடுவார். ஸோ அவருமே ஒரு நல்ல ஓப்பனர் தான். லாஸ்ட் இயர் ராஜஸ்தான்க்குலாமே கூட நல்லா தான் விளாண்டாரு. ஸோ அவரை கூட இவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவரை சேஞ்ச் பண்ணாலுமே கேஎல் ராகுல் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனுக்கு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மணிஷ் பாண்டியா இருக்காரு, தீபக் கூடா இருக்காரு, குருணால் பாண்டியா இருக்காரு, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்காரு. இவங்க யாருமே இல்லைனாலும் அவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு, மனநூரா. மனநூரா வந்து ஓப்பனிங் ஆடுவார், அவர் அவர் ஒன் டவுன் கூட ஆட வச்சு பார்க்கலாம். சரி எப்படி விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோ ஜேசன் ஹோல்டரோ அந்த ஒரு ஆல்ரவுண்டு கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ அதை மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது இவங்க நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் தெரியுறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா போலிங் லைன் நமக்கு வரும்போது தான் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் மார்க்வுட், அன்கித் ராஜ் புட்டு, அதுக்கப்புறம் ஆவேஸ் கான், ரவி பிஷ்னாய், ஷாபாஸ் நதீம் இருக்காரு, சீராவ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி அப்படியே செப்பரேட் செப்பரேட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் கம்பைண்டாக பார்க்கும்போது ஓரளவு வீக்காக தான் இருக்குது. ஆனால் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு நிறையா வச்சிருக்காங்க. இப்போ கிருஷ்ணபா கௌதம் நம்ம சொன்னோமா, கிருஷ்ணபா கௌதம் இருக்காரு, கரண் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்திருக்காரு, கைல் மேயர்ஸ் எடுத்திருக்காங்க. கைல் மேயர்ஸ் வந்து இப்போ வெஸ்ட் இண்டீஸில் விளாண்டக்கூடிய பிளேயர், அவருமே வந்து ஒரு மீடியம் பேசர், அதே சமயத்தில் ஒரு நல்ல பேட்ஸ்மேன். இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக குருணல் பாண்டியாவுக்கும் மார்க்வுட்டுக்கும் ரொம்ப அமௌண்ட்டை வந்து செலவிட்டதுனால அவங்களால அதிகமான பிளேயர்ஸையுமே வந்து எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் அவங்களோட ஸ்குவாடு இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி பற்றி பேச போகிறோம். இவங்களோட ஸ்ட்ராட்டஜி மட்டும்தாங்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஒரு தகுந்தாற் போல இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களோட பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு, போலிங் வந்து கொஞ்சம் வீக்கு. பட் இப்போ நடக்க போகிற மேட்ச் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடக்கும்போது, அதுவும் 4 கிரவுண்டு நம்மளுக்கு ஷெடியூல் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த 4 கிரவுண்டும் பேட்டிங் சப்போர்ட்டர் கிரவுண்டு, கண்டிப்பாக இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா
ஸ்கோர் வந்து அபோவ் த பார் ஸ்கோர் அடிக்கணும், ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு நம்மள்கிட்ட உள்ள போலிங் ஸ்ட்ரென்த்தே போதும் அப்படிங்கறதான் இவங்க நினைச்சிருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி. எனக்கு தெரிஞ்சு இவங்க பேட்டிங்கை பற்றி யோசிச்சு வச்ச ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகே தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ போலிங் வீக்காக இருக்கிற காரணத்தினால இவங்க ஒரு ஃபர்ஸ்ட் போல் பண்ணி ஒரு டீம் வந்து 200+ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட உள்ள பேட்டிங்கை வச்சு 200+ வந்து டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தா அது ஸ்ட்ராங்காக இருக்குது. மேட்ச் போது தான் தெரியும், டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் ஃபார்ம் பொறுத்து தான் இருக்கு. ஒவ்வொரு பிளேயரும் எந்த ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு தெரியல. நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க, நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லா தான் இருக்கு, பட் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுதாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட ஸ்குவாடு ஐபிஎல் 2022 ஆக்ஷனுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய் ஃப்ரம் விக்கெட்ஸ் மிஸ்ஸிங்.